மார்க்சிய சிந்தனையில் மிக முக்கியமானது மார்க்சியம் ஒரு வளர்கின்ற விஞ்ஞானம் என்ற உண்மை. மார்க்சியம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. மார்க்சினுடைய காலத்திற்கு பிறகும் ஏங்கல்சினுடைய காலத்திற்கு பிறகும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. லெனின் காலத்திலும் வளர்ந்தது, பிறகு மாவோ என்று பல நிலைகளிலே வளர்ந்து கொண்டே இருந்தது. இந்த மார்க்சிய சிந்தனையில் பண்பாட்டிற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்த ஒரு சிந்தனையாளர் கிராம்சி. பண்பாட்டு தளத்தில் வெற்றி பெறாமல் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது சிரமம் என்று சொன்னது மாத்திரமல்ல, அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகும் அதை தக்க வைத்து கொள்ளுவதற்கு பண்பாட்டு தளத்தில் போராட வேண்டும் என்று சொன்னார். தமிழ்நாட்டினுடைய அனுபவம் அதை சொல்லும். திராவிட இயக்கம் பண்பாட்டு தளத்தில்தான் முனைப்பு காட்டி ஆட்சியை பிடித்தது. நான் இங்கு திராவிட இயக்கம் என்று சொல்லுகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் பண்பாட்டு தளத்தை இழந்த பிறகு இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் பண்பாட்டு தளத்தில் போராட்டம் நடத்த வேண்டியிருக்கிறது. வெற்றி பெற்றதற்கு பிறகும் அதை காப்பாற்றிக் கொள்வதற்கும் பண்பாட்டு தளத்தில் போராட வேண்டியிருக்கிறது. இதை அழுத்தமாக சொன்னவர் கிராம்சி. அது மட்டுமல்ல, மக்கள் சமுதாயத்தை அல்லது சமுதாயத்தை மார்க்சியம் எப்படி பார்க்கிறது என்று சொன்னால், அடித்தளம் மேல் கட்டுமானம் என்று பார்க்கிறது. ஃபவுண்டேஷன், சூப்பர் ஸ்ட்ரக்சர் என்று பார்க்கிறது. அடித்தளம் என்று சொல்லுகிற போது உற்பத்தி உறவுகள், உற்பத்தி சக்திகள் அடித்தளமாக இருக்கின்றன. அதாவது ஒரு தொழிற்சாலை இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் உற்பத்தி செய்கிற கருவி. அந்த கருவியை வைத்து கொண்டிருப்பவன் ஒருவன் முதலாளி. தன்னுடைய உழைப்பை மாத்திரமே தருகிறவன் தொழிலாளி. இந்த முரண்பாடுதான், இந்த வர்க்க முரண்பாடுதான் சமூகத்தை இயக்குகிறது என்பது மார்க்சியத்தினுடைய ஒரு பார்வை. அப்படி என்றால் இது அடித்தளம். அடித்தளம் என்று சொன்னால் இதற்கு மேல்தளம்தான் கலை, இலக்கியம், சமயம் மற்றவையெல்லாம். அடித்தளம் எப்படி இருக்கிறதோ அதை ஒட்டித்தான் மேல்தளம் இருக்கும். இதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அதை அப்படியே அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு கட்டடம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு அடித்தளம் இருக்கிறது. அந்த அடித்தளத்தினுடைய வலிமையை பொறுத்து தான் மேல்தளம் அமையும். மரம் இருக்கிறது என்றால் மரத்தினுடைய வேர்கள் இருக்கின்றன. வேர்களினுடைய தன்மையை பொறுத்து தான் மரத்தினுடைய கிளையும் மற்ற வழிகளும் அமையும். இதை போலவே தான் சமூகத்தில் அடித்தளமாக இருக்கக்கூடிய உற்பத்தி சக்திகள், இவர்களிடையே இருக்கக்கூடிய முரண்பாடுகள், போராட்டங்கள் தான் சமுதாயத்தினுடைய மேல் கட்டுமானத்தையும் தீர்மானிக்கும் என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் மேல் கட்டுமானம் என்பது அதற்கு ஒரு பங்களிப்பு இருக்கிறது என்பதையும், அந்த பங்களிப்பு சில மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதையும் அழுத்தம் திருத்தமாக சொன்னவர் கிராம்சி. ஒரு உதாரணத்திற்கு வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இப்போது இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒடுக்கப்பட்ட நிலையில், தாழ்த்தப்பட்ட நிலையில், தங்களுடைய உழைப்பை மாத்திரமே தரக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் அடித்தளமாக இருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் சமூகத்தில் அவர்களை ஆதி திராவிடர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற போது சமூகத்தில் அவர்களுடைய நிலை என்பது அவர்களுடைய அடித்தளத்தோடு மாத்திரம் இல்லை, மேல்தளத்திலும் அவர்களை உதாசீனப்படுத்துகிற ஒரு போக்கு இருக்கிறது. ஆகவே ஒரு தாழ்த்தப்பட்டவன் அடித்தளத்திலே ஒரு வர்க்க போராட்டத்தை நிகழ்த்துகிற போது மேல் கட்டுமானத்திலே தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சமூக இழிவையும் எதிர்த்து போராட வேண்டியிருக்கிறது. ஆக சமூகத்தில் இப்படிப்பட்ட உறவுகள் கொஞ்சம் சிக்கலாக இருக்கின்றன. சிக்கலாக இருக்கின்ற போது அவைகளை எப்படி சரிப்படுத்துவது, சிக்கலை எப்படி எதிர்கொள்வது என்பதிலே தான் கிராம்சி ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார் பண்பாட்டிற்கு.
சமூகம் எப்படி ஆளப்படுகிறது என்று சொன்னால், அதிகார வர்க்கத்தால் மட்டும் ஆளப்படவில்லை. அதாவது இராணுவத்தை வைத்துக்கொண்டு, போலீஸை வைத்துக்கொண்டு, ஐஏஎஸ் அதிகாரிகளை வைத்துக்கொண்டு மாத்திரம் ஒரு அரசு ஆளவில்லை. இந்த மக்களை அதனுடைய ஒப்புதலோடு, சம்மதத்தோடு ஆள்கிறது என்று சொன்னார். அதைதான் சிவில் சொசைட்டி, மக்கள் சமூகம் என்று சொன்னார். மக்கள் சமூகத்தை அதிகாரம் இல்லாமலே மக்களை ஆண்டுவிட முடியும். அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது சமயமும் கடவுளும். சமயத்தையும் கடவுளையும் வைத்து மக்களை ஆண்டுவிட முடியும். இதை முதலில் புரிந்து கொண்டவர் அத்வானி. அத்வானி தான் சொன்னார், எங்களுடைய நோக்கம் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது அல்ல, இந்த சிவில் சொசைட்டியை கைப்பற்றுவது. சிவில் சொசைட்டியை கைப்பற்றுவதற்குத்தான் அயோத்தி பிரச்சனை, ராமர் கோவில், இங்கே தமிழ்நாட்டில் சேது சமுத்திர திட்டம், இவையெல்லாம் சிவில் சொசைட்டியை, குடிமை சமூகத்தை, மக்கள் சமூகத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு தந்திரம். மோடி அந்த தந்திரத்தை மாற்றிவிட்டார். அரசியல் அதிகாரத்தாலேயே சகலத்தையும் செய்யலாம் என்ற முடிவுக்கு அவர் வந்து விட்டார். ஆக அத்வானிக்கும் மோடிக்குமே அணுகுமுறையில் வேறுபாடு இருக்கிறது. இதை கிராம்சி என்ன சொன்னார் என்றால், மக்களை அதிகாரத்தால் மாத்திரம் அல்லாமல் மக்களினுடைய ஒப்புதலை பெற்று, சம்மதத்தை பெற்று அந்த மக்களை ஆள முடியும், அதற்கு சமயம் கடவுள் உதவும் என்றார். இப்போது எடுத்துக்கொள்ளுங்கள், திருமணங்கள் நடக்கின்றன, வாழ்வியல் சடங்குகள் நடக்கின்றன. யாரை கூப்பிடுகிறார்கள்? ஐயரை கூப்பிடுகிறார்கள். அவர் வருகிறார், சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லுகிறார். இது என்ன சட்டமாயிருக்கிறது? சமஸ்கிருதத்தில்தான் வாழ்வியல் சடங்குகள் நடத்த வேண்டும் என்று, கோவில்களில் சமஸ்கிருத மந்திரம்தான் இருக்க வேண்டும் என்று சட்டமாயிருக்கிறது? இல்லை. ஆனாலும் மக்கள் தங்களுடைய ஒப்புதலோடு சமஸ்கிருதத்தால் ஆளப்படுகிறார்கள், ஐயர்களால் சடங்குகள் நடத்தப்பட்டு ஆளப்படுகிறார்கள். ஆகவே சமயம் என்பது மக்களை ஒரு இழுத்து பிடிக்கின்ற, ஒரு ஈர்க்கின்ற ஒரு சக்தியாக இருக்கிறது என்பதை அதனாலே அதற்கு ஒரு அழுத்தம் கொடுத்தார். ஆகவே மக்கள் தங்களுடைய ஒப்புதலோடு ஆளப்படுகிறார்கள். இதற்கு அவர் ஒரு அழுத்தம் திருத்தம் கொடுத்தார். அதாவது மார்க்சிய கிராம்சியினுடைய பார்வையில் சமயமும் கடவுளும் மக்கள் சமுதாயத்தை ஆளுகின்ற ஒரு பெரும் சக்தியாக இருக்கிறது என்று சொன்னார். ஆக பக்தி என்பது மக்களை கட்டி போடுகின்ற, மக்களை அடக்குகின்ற, மக்களை ஒடுக்குகின்ற ஒரு சக்தியாக இருக்கின்ற போது அதை பற்றி நாம் அறிந்து கொள்வது என்பது நமக்கு ஒரு பார்வை தேவைப்படுகிறது. தமிழ்நாட்டுக்கு வருவோமேயானால், தமிழ்நாட்டினுடைய சமய வளர்ச்சி என்பது சமூக வளர்ச்சியோடே சார்ந்து வரும். ஆரம்ப காலத்திலே சமூகம் எப்படி இருந்தது? ஆரம்ப காலத்தில் கோயில் கிடையாது, ஆகமம் கிடையாது. அன்றைக்கு இருந்ததெல்லாம் உற்பத்தி சார்ந்த கருவிகளே இருந்தன. பழங்காலத்தில், அதாவது புராதன காலம் என்று சொல்வார்கள் அல்லவா, புராதன பொது உடைமை காலம், அடிமை சமூகம், நில உடைமை சமூகம், பிறகு பொருளாதார முதலாளித்துவ சமூகம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஆரம்ப காலம் என்பது மலையிலே இருந்த மக்கள் இயற்கையில் கிடைக்கின்ற மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்ட காலம், காய்கறிகளை சாப்பிட்ட காலம். அவனுக்கு உணவு உற்பத்தி என்பது தெரியாது. உணவு உற்பத்தி இல்லாமல் உணவை தேடுகிற ஒரு சமூகத்தில் யார் கடவுளாக வருவார்? எவன் வீரனாக இருக்கிறானோ, விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி உண்பதற்கு உணவு கொண்டு வருகிறானோ அவன் வீரன். அப்படிப்பட்ட வீரன் இளைஞனாகத்தான் இருப்பான். வயதானவனால் ஓடி போய் மிருகங்களை வேட்டையாட முடியாது. அப்படிப்பட்ட கடவுளாகத்தான் முருகன் வணக்கம் தமிழ்நாட்டில் தோன்றுகிறது.
முருகன் என்பது கூட வேலன் என்பது இன்னமும் சரியாக இருக்கும். ஆதிச்சநல்லூரிலும் மற்ற இடங்களிலும் நடந்த அகழ் ஆராய்ச்சிகளில் என்ன கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் வேல்தான் கிடைத்திருக்கிறது. வேலை உடையவன் வேலன், முருகன் என்பது பின்னால் தான் அந்த பெயர். அதாவது முருகன் என்பது வீரத்தினுடைய அடையாளமாகவும் அழகின் அடையாளமாகவும் கருதப்பட்டான். எல்லா ஆய்வுகளிலும் ஆராய்ச்சிகளிலும் வேல்தான் கிடைத்தது. ஆக வேலை மனிதர்கள் மக்கள் வணங்கினார்கள். வேலுக்கு கோயில் கிடையாது, ஆகமம் கிடையாது, சாஸ்திரம் கிடையாது, வேலை வணங்கினார்கள். அவர்களுக்கு இந்த கருவிகளை எல்லாம் தருவது மரம், அந்த மரத்தை வணங்கினார்கள். இன்றைக்கும் கோவில்களிலே போய் பார்த்தீர்களே ஆனால் ஒவ்வொரு கோயிலிலும் ஒரு தல விருஷம் இருக்கும். அதெல்லாம் இந்த பாரம்பரியத்தினுடைய தொடர்ச்சி தான். முருகன் கடவுளாக ஒரு மனிதன், வீரன், அழகன் கடவுளாக உயர்ந்ததும், மரம் வழிபாடு தொடங்கியதும், இது பற்றியும் அந்த காலத்தில் என்ன இலக்கியம் தோன்றியது என்று நமக்கு தெரியாது. அந்த காலத்தில் அப்படிப்பட்ட இலக்கியங்கள் தோன்றுவதற்கும் வாய்ப்புகளும் கிடையாது, வசதிகளும் கிடையாது. நில உடைமை சமூகம் தோன்றிய பிறகுதான் இலக்கியங்கள் கிடைக்கின்றன. தொல்காப்பியமாகட்டும் அல்லது சங்க இலக்கியமாகட்டும், அவைகளெல்லாம் நில உடைமை சமூகத்தை பிரதிபலிக்கின்ற போது தங்களுக்கு முன்னால் இருந்த சமூகமான புராதன சமூகத்தையும் திணை சமூகம் என்று சொல்கிறார்கள். அவை நிலங்களை ஐந்தாக பிரித்து பார்ப்பது, அவைகளை பற்றிய குறிப்புகளும் நமக்கு சங்க இலக்கியத்திலிருந்து கிடைப்பதை வைத்து கொண்டுதான் நாம் பல முடிவுகளுக்கு வருகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், மார்க்சிய சிந்தனையாளர்கள் அறிஞர்களெல்லாம் முதலில் புராதன பொது உடைமை சமூகம் இருந்தது, பிறகு அடிமை சமூகம் இருந்தது, அதன் பிறகு நில உடைமை சமூகம் இருந்தது என்று சொல்கிறார். இதில் எனக்கு ஒரு சிறிய மாறுதலான கருத்து உண்டு. ஐயா விஎம்எஸ் அவர்கள் தொடர் ஏற்றுக்கொள்வாரா என்பது வேறு. தமிழ்நாட்டில் ஒரு அடிமை சமூகம் இருந்தது என்பதில் என்று சொல்வதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏனென்று சொன்னால் இங்கு அடிமை சமூகம் என்று சொல்கிற போது கிரேக்க, ரோம் இங்கெல்லாம் எப்படி இருந்ததோ அப்படிப்பட்ட ஒரு அடிமை சமூகம் இங்கு கிடையாது. இங்கு அதற்கு பதில் வருணாசிரமம் வந்தது. வருணாசிரமம் ஜாதியை கொண்டு வந்தது. சில ஜாதிகளை ஒடுக்கப்பட்ட ஜாதிகளாக, கீழ் ஜாதிகளாக ஆக்கியதன் போலம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் இங்கு வந்ததே தவிர, ரோமாபுரியிலும் கிரேக்கத்திலும் இருந்தது போல ஒரு அடிமை சமூகம் இங்கு இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட இலக்கியத்தை பின்னால் வந்த சங்க இலக்கியம் பிரதிபலிப்பதாக நாம் சொல்வதெல்லாம் வலிந்து கஷ்டப்படுத்தி கண்டுபிடிக்கின்ற உண்மைகளை தவிர யதார்த்தங்கள் அல்ல. இதை மிக தெளிவாக புரிந்து கொண்டவர் இஎம்எஸ். இஎம்எஸ் எழுதியிருக்கின்ற இதை மாத்திரம் இரண்டு பேரா நான் படிக்கிறேன். புராதன பொது உடைமையின் வீழ்ச்சியை தொடர்ந்து கிரீஸிலும் ரோமிலும் தோன்றியது போன்ற அடிமை அமைப்பு முறையிலிருந்து மாறுபட்ட ஒரு வர்க்க வேற்றுமையும் சுரண்டல் முறையும் தான் இங்கே உருவாகியது. நீங்கள் மீண்டும் கவனிக்க வேண்டும், கிரீஸிலும் ரோமிலும் தோன்றியது போன்ற அடிமை அமைப்பு முறையிலிருந்து மாறுபட்ட ஒரு வர்க்க வேற்றுமையும் சுரண்டல் முறையும் தான் இங்கே உருவாகியது. சிந்து சமவெளி தடயங்களை பரிசீலிக்கும் போது அன்றைய சமூக வாழ்க்கையின் பகுதியாக கிரீஸிலும் ரோமிலும் இருந்தது போன்ற அடிமை முறை சிந்துவெளி சமூகத்தில் இருந்திருக்கவில்லையா என்று சந்தேகிக்க வேண்டியுள்ளது. ஆனால் சிந்து சமவெளி நாகரிகத்தையே அழித்து ஒரு புதிய நாகரிகத்தை உருவாக்கிய ஆரியர்கள் அடிமைகள் எஜமானர்கள் என்ற வர்க்க வேறுபாட்டுக்கு பதிலாக ஆரம்பத்தில் நான்கு வர்ணங்களும் பிறகு எண்ணற்ற ஜாதிகளும் உபஜாதிகளும் அடங்கிய ஓர் அமைப்பை உருவாக்கினார்கள். இது நமது சமூக வாழ்க்கையில் இந்தியாவிற்கே உரித்தான ஒரு விசேஷத்தன்மையை அளித்தது. அடிமை முறையில் உள்ளது போல தெளிவானதும்
மறுக்க முடியாததுமான சுரண்டல் முறைக்கு பதிலாக வருணாசிரம தர்மத்தினுடைய ஜாதி ஆச்சாரங்களுடைய இவைகளுக்கு நியாயம் கற்பிக்கிற மத நம்பிக்கைகளையும் திரைக்கு பின்னால் வளர்ந்த மேல் ஜாதி ஆதிக்கம் மேலோங்கி வந்தது என்று குறிப்பிடுவோம். ஆக தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் ஒரு மாறுபட்ட ஒரு சூழ்நிலை உருவாகியது, அதுதான் வருணாசிரமம். வருணாசிரமத்தினுடைய இன்னொரு பெயர் தான் பிராமணியம். இந்த வருணாசிரமத்தினுடைய செல்வாக்கு தான் சங்க இலக்கியங்களில் இருந்ததே தவிர ஒரு கிரீஸிலும் ரோமிலும் இருந்தது மாதிரியான ஒரு அடிமை முறை கிடையாது. ஏனென்றால் இங்கு தோன்றுகின்ற இறை வணக்கமே கூட துவக்கத்தில் தாய் வழி சமூகத்தின் அடையாளமாக கொற்றவை வணக்கம் ஆரம்பமாகிறது. வேட்டையாடி வாழ்கின்ற ஒரு சமூகத்தின் அழகனாக வீரனாக முருகன் உருவாகிறான். கொற்றவைக்கு மகன் முருகன் என்று சொன்னார்களே தவிர தந்தை சிவன் என்று எவனும் சொல்லவில்லை. தந்தை எப்போது சிவன் எப்போது தந்தையாகிறார் என்று சொன்னால் நிலவுடைமை சமூகம் வருகிற போதுதான். நிலவுடைமை சமூகம் வருகிற போதுதான் அது ஒரு புது கடவுளை தேடிக்கொள்ளுகிறது, அதுதான் சிவன். இருந்தாலும் பழைய கொற்றவையை என்ன செய்வது, பழைய முருகனை என்ன செய்வது? முருகனை சிவனுக்கு மகனாக்கினார்கள், பார்வை கொற்றவையை சிவனுக்கு பார்வதி என்று ஆக்கினார், பொண்டாட்டி ஆக்கினார். இப்படி நிலவுடைமை சமூகம் வருகிற போது இப்படிப்பட்ட உறவுகளை எல்லாம் உண்டு பண்ணியது. இந்த உறவுகள் நிலவுடைமை சமூகத்திற்கு தேவைப்படுகிறது. குடும்பம் இல்லாமல் வாழ்கிற வேட்டையாடி வாழ்கிற சமூகத்தில் அவர்கள் குழுக்களாக வாழ்ந்தார்கள். ஆனால் நிலம் அதற்கு சொத்து என்று வருகிற போது அவர்களுக்கு குடும்பம் தேவைப்படுகிறது. குடும்பம் தேவையினுடைய நியாயத்தை கற்பிப்பதற்கு சிவனை பார். சிவனுக்கு ஒரு பொண்டாட்டி, அவருக்கு ஒரு பிள்ளை, பின்னால் இன்னொரு வளர்ப்பு பிள்ளை பிள்ளையார். இப்படி குடும்பத்தை இறைவனோடு இணைப்பதன் மூலம் அவர்கள் நிலவுடைமை சமூகத்தினுடைய குடும்ப வாழ்வை பலப்படுத்துவதற்கு முயல்கிறார். ஆதி நாளில் நிலவுடைமை சமூகம் வராததற்கு முன்னால் இங்கு பெரிய கோவில்கள் கிடையாது. இதவிதமான சாஸ்திரங்கள் தர்மங்கள் மந்திரங்கள் எதுவும் தெரியாது. இன்னமும் சொல்ல போனால் சங்ககால தமிழனுக்கு சொர்க்கம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன என்றே தெரியாது. அவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் தங்களுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு வேண்டும், தங்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவு வேண்டும். ஏன் பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் ஏராளமான மிருகங்கள், பாம்பு, பாம்பை கண்டாலே பயம், எதை கண்டு பயந்தானோ எதை கண்டு வியந்தானோ அதையெல்லாம் கடவுளாக்கினான். பாம்பு இல்லாத கடவுள் உண்டா? சிவபெருமானுக்கு பாம்பு கழுத்தில் தலையில் இருக்கும், உண்மையிலேயே தலையில் தான் இருக்க வேண்டும். இவர்கள் இந்த சினிமாக்காரர்கள் சினிமா எடுக்கிற போது பாம்பு தலையில் இருந்தால் சிரமமாக இருக்கும் என்று கழுத்திலே மாட்டிவிட்டார்கள். சிவனுக்கு பாம்பு தலையில் தான் இருக்க வேண்டும், நாதர்முடி மேல் இருக்கும் நாகப்பாம்பே தான். இவருக்கு விஷ்ணுவுக்கு பாம்பு தான் படுக்கை, முருகனுக்கு காலடியில் ஓடுவது பாம்பு தான். இன்னமும் மக்கள் பாம்பை வணங்குகிறார்கள். பாம்பு புற்றுக்கு பால் ஊட்டுகிறார்கள். ஆக ஆதிகாலத்தில் இருந்த சமூகத்தில் கடவுள் வணக்கம் என்பது மிக எளிமையாக, எதை கண்டு பயந்தாரோ அதையெல்லாம் கடவுளாக்கி வைத்து கொண்டார்கள். எல்லா மிருகங்களுக்கும் கடவுளோடு சேர்த்தார்கள். சிவனுக்கு எது வாகனம், எருது. சிவன் நிலவுடைமை சமூகத்தின் கடவுள், அவனுக்கு எருது வேண்டும் உழவு செய்வதற்கு. இப்படித்தான் கடவுள்களுக்கும் மிருகங்களுக்கும் ஒரு இணைப்பை கொண்டு வந்தார்கள். ஆக ஒரு நிலவுடைமை சமூகம் என்பது மிக ஆரம்ப காலத்தில் இருந்தது சங்ககாலம் என்பது. அதற்கு பிறகுதான் திணை சமூகம், மருதம், முல்லை, நெய்தல் இவையெல்லாம் போனதற்கு பிறகுதான் எல்லாவற்றையும் மருதம் முழுங்கிவிட்டு நிலவுடைமை சமூகமாக வளர ஆரம்பிக்கிறது. இந்த வளர்ச்சிக்கு முன்னால் ஒரு இலையில் ஒரு நிலைமை இருக்கிறது.
அதாவது மலையிலே வாழ்ந்த மலையில் தான் செல்வம். இப்போவும் நமக்கு காய்கறி வேணும்னா ஊட்டியிலேருந்து கொடைக்கானல்லேருந்து தான் வரும். இந்த மலையிலே வாழ்ந்த குறிஞ்சி நில மக்கள், குறிஞ்சி நில தெய்வம் முருகன், இவர்களுடைய அடுத்த கட்ட நாகரிகம் எங்கே ஆரம்பமாகிறது என்று சொன்னால் முல்லை நிலத்தில் ஆரம்பமாகிறது. இதுவரை குறிஞ்சி நிலத்திலே இருந்தவனுக்கு ஆடு மாடுகளை அடித்து சாப்பிட்டு தான் தெரியும். முல்லை நிலத்திலே தான் ஆடு மாடுகளை வளர்க்க முடியும் என்பதை கண்டுபிடித்தார். சும்மா சாப்பிடுவது இல்லை, கொழு கொழு என்று ஆட்டை வளர்த்து அதை அடித்து சாப்பிட வேண்டும். இப்போது என்ன ஆகிறது என்று சொன்னால், ஆடு மாடுகளை எல்லாம் மேய்ப்பதற்கு ஆண்கள் போகிறார்கள். ஆண்கள் போகிற போது சில சமயங்களில் அவர்களால் இரவு திரும்ப முடியவில்லை என்று சொன்னால் ஆடு மாடுகளை எல்லாம் கிடைகளாக போட்டு பாதுகாத்து வீட்டுக்கு திரும்புகிறார்கள். பெண் வீட்டிலே முடங்குகிறார். அவளுக்கு என்ன வேலை? பால் காய்ச்சுவது, தயிராக்குவது, வெண்ணையாக்குவது, நெய்யாக்குவது. ஆக முல்லை நிலத்திலே இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஆண்கள் வெளியே சென்று முக்கியத்துவம் பெறுகிற போது பெண்கள் வீட்டிலே முடங்கி முக்கியத்துவத்தை இழக்கிறார்கள். பெண் அடிமை சமூகம் என்பது இப்படித்தான் தொடங்குகிறது. இதை பலப்படுத்துவது எது என்று சொன்னால் நில உடைமை சமூகம். நில உடைமை சமூகம் வருகிற போதுதான் இந்த கோயில்களை கட்டுவது, நேரம் எடுப்பேன், கோயில்களை கட்டுவது என்ற வருகிற போதுதான் ஆகமம் வருகிறது. அதற்கு முன்னால் ஆகமமே கிடையாது. ஆகமம்னா என்ன? கோயிலை எப்படி கட்டணும், எந்த சாமி எங்கே இருக்கணும்னு. இப்போ அது வேறு எந்த கோயிலும் இல்லை. தமிழ்நாட்டில் எந்த கோயிலுமே ஆகம கோவில் இல்லை. என்றைக்கு சிவனும் விஷ்ணுவும் ஒரே கோயிலில் வந்தாங்களோ அப்போவே அது போயிடுச்சு, அதுவும் ஆகமும் இல்லை. சிவன் கோவில் அல்லது விஷ்ணு கோவில்னால் அதுக்கு என்னென்ன பரிவார கடவுள்கள் இருக்கணும்னு இருக்குது. அந்த கடவுள்லாம் இப்போ அதுபடி இல்லை, லிஸ்ட்டுப்படி இல்லை. திடீர்னு ஒருத்தர் வந்து ஐயப்பன் வைப்பார், அதற்கு பிறகு அது ஆகம கோவிலே கிடையாது. ஆக பக்தர்கள் தான் ஆகமத்தின் முதல் எதிரிகள். இவங்க தான் இஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் சாமிக்கு எல்லாத்தையும் பண்ணுறாங்க. பிள்ளையாருக்கு எப்போதுமே ஆகமம் கிடையாது. ஆகமம் இல்லாததாக தான் பிள்ளையார் சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாரை, களிமண் பிள்ளையாரை வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றாங்க. கொஞ்சம் பெரிய பிள்ளையாரெல்லாம் ரோட்டில் வைக்கிறாங்க. முடிஞ்சதும் பிள்ளையாரெல்லாம் வெட்டி தூக்கி கடலில் போடுறாங்க. எதனால்? மற்ற சாமியெல்லாம் வச்சுக்கிறேன், கடலில் போட மாட்டேங்கிறேன், குளத்தில் போட மாட்டேங்கிறேன், எதுக்காக பிள்ளையாரை மொத்தம் தூக்கி போடுற? பிள்ளையாருக்கு ஆகமம் கிடையாது. ஆகமம் இல்லாத பிள்ளையாருக்கு இந்த சக்தியும் கிடையாது. சக்தி இல்லாதவர் எதுக்கு வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கணும், தூக்கி குளத்தில் போடணும்னா போட்டுக்கிட்டு இருக்கான். இதுதான் நடந்துட்டு இருக்கு. நில உடைமை சமூகம் வருகிற போது தான் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் கொடிபிடிக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் சமணம் பௌத்தம் இரண்டையும் வீழ்த்துவது. இரண்டையும் வீழ்த்துகிற ஒரு நெகட்டிவ் அப்ரோச் மாத்திரம் அல்ல, ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கிறது. அதாவது சைவத்தை மேல்நிலைக்கு கொண்டு வருவது. சைவம் என்று சொன்னால் சிவன் தான் முக்கியமான கடவுள். சிவன் அல்லாத கடவுள்கள் பின்னுக்கு தள்ளப்படுகிறார்கள். குறிஞ்சி நில தலைவன் முருகன் பின்னுக்கு போகிறான். சைவ சமயம் முருகனை பற்றி பேசவில்லை. திருஞான சம்பந்தரோ திருநாவுக்கரசரோ ஆங்காங்கே ஒரு சில பாடல்களில் பேசினாலும் கூட ஒட்டுமொத்தமாக சிவன் தான் மேலான தெய்வம் என்ற நிலைக்கு வருகிறார். ஆழ்வார்கள் திருமால் தான் மேலான தெய்வம் என்று சொல்கிறார்கள். இது நிலவுடைமை சமூகம் என்பது பிற்கால சோழர்கள் காலத்திற்கும் இவர்கள் காலத்திற்கும் வேறுபாடு உண்டு. சம்பந்தர் காலத்திலும் திருநாவுக்கரசர் காலத்திலும் நிலவுடைமை சமூகம் வளர்கிற ஒரு நிலையில் தான் இருந்தது. அப்போது பெரிய கோவில்கள் எல்லாம் கிடையாது, சின்ன சின்ன கோவில்கள் இருந்தன. இவர்களெல்லாம் அந்த கோவில்களுக்கு போய் பாடல் பாடி மக்களை ஈர்த்து சிறிய கோவில்கள் கொஞ்சம் பெரிய கோவில்களாக வருவதற்கான சூழல் ஏற்பட்டது. அதற்கு காரணம் அன்றைக்கு இருந்த சமூகம்தான். நில உடைமை சமூகத்தில் பொதுவாக நிலம் யாரிடம் இருந்தது என்று சொன்னால் தனிநபர்களை விட அரசிடம்தான் இருந்தது.
அரசு தான் இன்றைக்கும் பெரிய லேண்ட்லார்ட். இன்றைக்கும் மக்கள் பட்டா கேட்டு போராடுகிறார்கள் என்று சொன்னால் அரசிடம்தான் கேட்டு போராடுகிறார்கள். ஆக அரசு தான் பெரிய நில உடைமைகளை வைத்து கொண்டிருந்தது. இந்த அரசு பேரரசாக வளர்வதற்கு முன்னால் இருந்த காலகட்டத்தில் சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இருந்தார்கள். அதனாலே அன்றைக்கு நில உடைமையில் உற்பத்தி என்பது மிக குறைவாக இருந்தது. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சம்பந்தர் காலத்திலும் திருநாவுக்கரசர் காலத்திலும் உற்பத்தி என்பது உபரி என்ற நிலையை எட்டவில்லை. ஒரு தேவையான அளவுக்கே உற்பத்தி இருந்தது. அதிலும் குறிப்பாக எங்கே நில வளம் இருந்த நீர் வளம் இருந்ததோ அந்த பகுதிகளில் இருந்தது. அதை நியாயப்படுத்துவதுதான் தேவாரம், சம்பந்தருடைய பாடல்கள், திருநாவுக்கரசருடைய பாடல்கள். ஆனால் இவர்கள் சமணத்தையும் சைவத்தையும் வீழ்த்துவதற்கு தத்துவத்தையும் முன்னெடுத்தார்கள், தமிழையும் முன்னெடுத்தார்கள். தமிழ்நாட்டிலே இந்த பக்தி இலக்கியம் எப்போது முன்னுக்கு வந்தாலும், பக்தி இயக்கம் முன்னுக்கு வந்தாலும் தமிழ் முன்னுக்கு வரும். தமிழை தூக்கி பிடிக்காமல் இவர்கள் போராட்டம் நடத்த மாட்டார்கள். ஆகவே திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும், திருஞான சம்பந்தருக்கு 32 டைட்டில் உண்டு, தமிழ் தமிழ் தமிழன் அப்படின்னு சொல்லி. திருநாவுக்கரசருக்கும் அதே மாதிரியான எல்லாம் உண்டு. திருநாவுக்கரசருடைய பார்வை சம்பந்தருடைய பார்வையில் இருந்து கொஞ்சம் வேறுபடும். ஏன்னா அவர் சமணத்திலிருந்து இங்கு கட்சி மாறியவர். அநேகமாக தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முதலில் கட்சி மாறியவர் திருநாவுக்கரசர் தான். அவரை பற்றி சமணர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அவருக்கு சைவத்தில் இருந்ததெல்லாம் உண்மைதான், மாறிப்போய் ஆனால் கடைசியில் மீண்டும் எங்களிடம் வந்து விட்டார், தாய் சமயத்திற்கே வந்து விட்டார் என்று சொல்கிறார். அது தமிழ்நாட்டு அரசியல் மாதிரி இருக்கிறது. ஆனால் சம்பந்தர் காலத்திலும் திருநாவுக்கரசர் காலத்திலுமே ஆரியத்தினுடைய செல்வாக்கு தமிழ்நாட்டில் ஆரம்பமாகிவிட்டது. தொல்காப்பியர் காலம் சங்க காலத்திலேயே உண்டு என்று சொன்னாலும் இது அதிகமாகிவிட்டது என்பதை வரலாற்று பூர்வமாக புரிந்து கொண்டு சொன்னவர் திருநாவுக்கரசர். அவர் கடவுளை பார்த்து ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரியமும் வந்துருச்சு, தமிழும் வந்துருச்சு, சைவ சித்தாந்தமும் வந்துருச்சு, அந்த வேதமும் வந்துருச்சு. இதைத்தான் அவர் சொன்னார். ஆனால் சமூக உற்பத்தி என்று பார்க்கிற போது உபரி இல்லாத ஒரு நிலையில் பெரிய கோயில்கள் கட்டுவதற்கான வாய்ப்பு இல்லை. நில உடைமை சமூகம் உச்சத்தை எட்டியது ராஜராஜ சோழன் காலத்தில்தான். ராஜராஜ சோழன் காலத்தில் அது உச்சத்தை எட்டிய போதுதான் அவன் ஏராளமான போர்கள் செய்து இதுக்கு கொள்ளையடிப்பதற்கு தான், அதை ஒன்றும் எதுவுமே கிடையாது. கொள்ளையடித்து அங்கு கொண்டு வந்த செல்வத்தை எல்லாம் கோயில்களிலே கொடுத்தான். நிலத்திலே உற்பத்தி அதிகமானது, உபரி வந்தது. உபரி எல்லாம் அரண்மனைக்கும் ஆலயத்துக்கும் போகிறது. அதனால் தான் நாட்டில் தொழில் வளர்ச்சி ஏற்படவில்லை. உபரி தொழிலில் போயிருந்தால் வேறு மாதிரியாக இருந்திருக்கும். ஆனால் எல்லா உபரியும் அரண்மனைக்கு போனது, ஆலயத்திற்கு போனது. கோயில்கள் கொளுத்தன. கோயில்கள் கொளுத்ததற்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள் கொளுத்தார்கள். அவர்களுக்கு நிலங்கள் கொடுக்கப்பட்டன. கோயிலுக்கு இலவச நிலம், அங்கே இருக்கக்கூடிய அக்ரஹாரத்தில் இருக்கிறவர்களுக்கு இலவச நிலம். அதனுடைய தொடர்ச்சி தான் 20ஆம் நூற்றாண்டிலும் பெரிய லேண்ட்லார்ஸில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிராமின்ஸாக இருப்பார். அதே சமயம் அவர்கள் இதை புரிந்து கொண்டு முதலாளித்துவ சமூகம் வருகிற போது அதற்கு மாறி உற்பத்தியிலும் போனார்கள். எல்லாம் நீங்கள் டிவிஎஸ்லேருந்து சிம்சன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக அதை எப்படி சமூக மாற்றம் வந்ததோ அது முதலில் புரிந்து கொண்டு போனார்கள். ஆக ராஜராஜ சோழன் காலத்தில் தான் பெரிய பெரிய கோவில்கள் கட்டப்பட்டன. அதற்கு முன்னால் இருந்த சிறிய கோவில்கள் தான் இருந்தன. புதிய புதிய கோவில்களை எல்லாம் அவன் கட்டினான். அதற்கான நிலங்களை எல்லாம் தானமாக கொடுத்தான். ஒரு மிகப்பெரிய நில உடைமை சமூகத்தினுடைய உச்சத்தை ராஜராஜன், ராஜேந்திரன், குலோத்துங்கன் காலத்தில் தமிழ்நாடு பார்த்தது. அப்போது தோன்றிய இலக்கியம்தான் பெரிய புராணம். பெரிய புராணம் என்பது உண்மையில் மிக பொய்யும் புனையும் புரட்டும் உள்ள ஒரு காவியம்.
இரண்டு வரியில் சுந்தரர் சொன்னார் யார் யார் சிவனடியார்கள் என்று. அத்தனை பேருக்கும் இவர் இல்லாததை எல்லாம் சேர்த்து ஒரு கற்பனையை சேர்த்து ஒரு பெரிய புராணத்தை உண்டு பண்ணிவிட்டார். இங்கு பெரிய புராணம் என்று சொன்னால் இன்னொருவன் கம்பன், அவன் ராமனை எடுத்தான். அவனுக்கு சோழ பேரரசை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் உண்டு. கம்பனுக்கு ஏதோ அரசியலே இல்லாதது போலவும், அவனுடைய பாத்திர படைப்பை பொழுது பாராட்டுவதும், அதிலே இவள் எப்படி இருந்தால், சீதை எப்படி இருந்தால், சூர்பனகை எப்படி இருந்தால் என்றெல்லாம் விவாதம் செய்வதும் அர்த்தமற்றது. கம்பனுக்கு ஒரு அரசியல் உண்டு. கம்பனுடைய அரசியல் என்பது வைணவத்தை மேலெடுப்பது. வைணவத்தை மேலெடுக்க வேண்டுமென்றால் சோழனுடைய ஆட்சி இருக்கும் வரை அது நடக்காது. ஆகவே சோழனுக்கு எதிரான ஒரு குரலை எழுப்புவது என்பது கம்பராமாயணத்தை உள்ளீடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். பெரிய புராணமும் வந்தது, கம்பராமாயணமும் வந்தது. பெரிய புராணத்திற்கு சிதம்பரம் கோயிலிலே அரங்கேற்றம், கம்பனுக்கு அரங்கேற்றுவதற்கே வழி கிடையாமல் ஓடித்த ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு யாரோ அழைத்து போய் அங்கே அவனுக்கு அரங்கேற்றம் நடந்தது. இப்படிப்பட்ட முரண்பாடுகள் வந்துவிட்டன. முரண்பாடுகள் சோழர் காலத்தில் மிக அதிகமானது. நான் அந்த பிரச்சனைக்குள் இப்போது போக விரும்பவில்லை. ஆக நிலவுடைமை சமூகம் உச்சத்திற்கு வருகிற போது இலக்கியங்கள் அதை பிரதிபலித்தன. அதனுடைய விளைவுதான் பெரிய புராணம் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒன்றாகும். சோழர்கள் ஆட்சி விழுந்தது. சோழர் ஆட்சி வந்ததும் நாயக்கர் ஆட்சி வந்தது. நாயக்கர் ஆட்சியில் உற்பத்தி முறை மாறத் தொடங்கியது. சோழர்கள் ஆட்சியில் இவர்கள் நேரடியாக தங்களுடைய முகவர்கள் மூலம் வசூல் செய்தார்கள் நிலவரியை. ஆறில் ஆறு மூட்டை நெல் விளைந்தால் ஒரு மூட்டை நெல் அரண்மனைக்கு போய்விட வேண்டும். இதுதான் சோழர் காலத்தில் இருந்த உறவு முறை. ஆக ஏராளமாக அவனுக்கு நெல் கிடைத்தது. நெல் கிடைத்ததாலே ஒரு பெரிய இராணுவத்தை கட்டமைக்க முடிந்தது. சங்க காலத்திலே இருந்தவர்கள் எவ்வளவு போர் புரிந்தாலும் பெரிய அளவில் ஒரு போர் நடத்த முடியவில்லை. பெரிய முறையில் ஏன் போர் நடத்த முடியவில்லை என்றால் பெரிய இராணுவத்தை வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஒரு 1000 பேர் 2000 பேர் உள்ள இராணுவத்தை வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் அத்தனை பேருக்கும் அவன் சாப்பாடு போட வேண்டும். இவன் இங்கே போய் போடுவான் சங்க காலத்திலே சாப்பாடு, போர் வந்தால் வீட்டுக்கு ஒருவன் வா என்பதுதான் அன்றைய சங்க காலத்தினுடைய நிலைமை. வீட்டுக்கு ஒருவர் போக வேண்டும். சோழர் காலத்தில் அப்படி அல்ல. அமோக உற்பத்தி. சோழ வளநாடு, சோழ நாடு சோறுடைத்து என்று ஔவையார் சொன்னார். ஆக ஒரு பெரிய இராணுவத்தை நிறுவி அதை நடத்துவதற்கான வாய்ப்பும் வசதியும் சோழர்களுக்கு இருந்தது. அதனாலே தான் கடல் கடந்து போய் அவர்கள் போர் புரிந்தார்கள். அங்கும் கொள்ளையடித்து வந்தார்கள். இங்கும் சுரண்டலிலே ஏகப்பட்ட செல்வம். அதனாலே அவர்களாலே பல கோவில்களை எல்லாம் கட்ட முடிந்தது. உறுதியாக அவர்கள் இதெல்லாம், அவர்களுக்கு சைவ சித்தாந்தம் எல்லாம் தெரியாது. சைவ சித்தாந்தம் இன்றைக்கே ரொம்ப பேருக்கு தெரியாது, பூதி புசரங்கிறது. ஆக சோழனுக்கு அதெல்லாம் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது ஒன்று தான், சிவனை கும்பிடுவோம், கும்பிட்டா நம்ம நல்லா இருப்போம். சிவனை கும்பிடாதவனெல்லாம் ஏதாவது ஒடுக்க முடிஞ்சுன்னா ஒடுக்கும், அவ்வளவுதான். இந்த சோழர்களுடைய ஆட்சி விழுந்தது. நாயக்கர்கள் ஆட்சி வந்தபோது இந்த உற்பத்தியில் நேரடியாக சோழர்களுக்கு கிடைத்தது போல இவர்களுடைய, அதாவது நாயக்கர்கள் ஆட்சியில் இல்லை. நாயக்கர்கள் பாளையங்களாக நாட்டை பிரித்தார்கள். 72 பாளையங்கள் போல பிரிக்கப்பட்டன. இந்த பாளையக்காரன்ட்ட எல்லாத்தையும் விட்டான். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, எப்படி வேணாலும் வரி வசூல் பண்ணிக்க, எனக்கு இவ்வளவு தந்துடணும், மதுரைக்கு இவ்வளவு வந்து சேர்ந்துடணும், ஏதாவது சண்டை சச்சரவு அப்படின்னா நீ வந்து உதவிக்கு வரணும். இதனாலே சுரண்டல் முறை என்பது மிக அதிகமானது நாயக்கர்களுடைய ஆட்சியில். நாயக்கர்கள் அங்கிருந்து ஆந்திராவிலிருந்து வந்தவர்கள். அவர்கள் வருகிற போது அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய மரபு தெரியாது. இங்கு தேவாரமும் திருவாசகமும் கோவில்களில் ஓதப்படுவதை அவர்கள் அறிவார்கள். ஆனால் அதை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆக ஆந்திராவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தெலுங்கு பேசுகிறவர்கள், அதிலும் குறிப்பாக தெலுங்கு பிராமணர்கள், இவர்கள் கோயிலுக்கு வந்தபோது வேறு வழி கிடையாது. தேவாரமும் திருவாசகமும் பின்தாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது.
ஒரு கலாச்சார சூழ்நிலையில் ஒன்று பாளையக்காரர்களால் சுரண்டல் அதிகமானது. கலாச்சாரத்துறையில் தமிழ்மொழி பின்னுக்கு தள்ளப்பட்டது. பிராமணியத்தினுடைய கலாச்சாரம் வலுவடைந்தது. பல சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், பழக்க வழக்கங்கள், மூடப்பழக்கங்கள் எல்லாம் மேலோங்கி வந்தன. இந்த சூழ்நிலையில்தான், இந்த சமூக அமைப்பு தான் இரண்டாவது பக்தி இலக்கியத்தை தமிழ்நாட்டில் ஆரம்பித்தது. இரண்டாவது பக்தி இலக்கியம் என்பது அருணகிரிநாதரால் ஆரம்பிக்கப்பட்டது. சம்பந்தர் காலத்திலிருந்து அருணகிரிநாதர் காலம் வரை கிட்டத்தட்ட 1000 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் புறக்கணிக்கப்பட்ட முருகன் வணக்கம் மீண்டும் எழுகிறது. அருணகிரிநாதர் பார்த்தார், சிவனை வைத்து இனிமேல் எதுவும் வியாபாரம் செய்ய முடியாது. இனிமேல் தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய கடவுள் முருகனைத்தான் கையில் எடுக்க வேண்டும். முருக வணக்கம் என்பது அடித்தள மக்கள் மத்தியில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கம். முருகன் என்று சொன்னாலே தமிழ் அடையாளம் வந்துவிடும். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் எப்படி மொழியை தூக்கி பிடித்தார்களோ அதுபோலவே அருணகிரிநாதரும் அந்த பணியை ஆரம்பித்தார். முருகன் வணக்கத்தை மேலெடுத்தது மாத்திரமல்ல, முருகன் வணக்கத்தை தமிழோடு பிணைத்தார். அவர் சொன்னார், முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்போன் அப்படின்னாரு முருகன். நீ முருகனை திட்டினா கூட, அதாவது தமிழில் திட்டினா கூட கடவுள் ஒன்று ஒன்றும் செய்ய மாட்டார், வாழ வைப்பார். இந்த மாற்றம் எதனாலே வருகிறது என்று சொன்னால், சோழர்களுக்கு பின்னால் வந்த நாயக்கர் ஆட்சியில் ஏற்பட்ட பொருளாதார உற்பத்தியில் ஏற்பட்ட மாற்றம், அதை போலவே தமிழ் பின்னுக்கு தள்ளப்பட்ட சூழ்நிலை, தமிழ் கடவுளுடைய முருகனுடைய அடையாளம் இல்லாது போயிருந்த நிலை, இவைகளினுடைய எதிர்வினையாக அருணகிரிநாதர் இதை எடுக்கிறார். அருணகிரிநாதர் தொடர்ந்தது தான், தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். அடுத்து வந்த தாயுமானவர் சமூகத்தினுடைய மாற்றங்களை அவர் உள்வாங்குகிறார். அதனால் வெறுமன கடவுளை வணங்குவதற்கு பதில், எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லால் வேறொன்றும் அறியேன் பராபரம் வேண்டாம். நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற நிலையை மாறி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு பொதுமை வேட்டலை ஆரம்பித்தார் தாயுமானவர். அதன் பிறகு வள்ளலார். வள்ளலார் மிகவும் ஒரு முற்போக்கான ஒரு நிலையை எடுத்தார். சமயத்திற்கு எதிரான குரல் கொடுத்தார், ஜாதிக்கு எதிரான ஒரு குரல் கொடுத்தார். கிறிஸ்தவர்கள் எப்படியெல்லாம் சமயத்தை வளர்த்தார்கள் என்பதை பார்த்து அதை பின்பற்றினார். அதாவது மக்களுக்கு சோறிடுதல், அவர்கள் மருத்துவமனை கட்டினார்கள், பள்ளிக்கூடங்களை திறந்தார்கள். இப்படித்தான் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மதத்தை வளர்த்தார்கள். அதை கண்டு வள்ளலாரும் அந்த மார்க்கத்திலேயே போனார். தமிழ்நாட்டில் யாருக்கும் இல்லாத எதிர்ப்பு வள்ளலாருக்குத்தான் வந்தது. தமிழ்நாட்டிலேயே கம்பனை விட, திருவள்ளுவரை விட, இளங்கோவை விட மிக செல்வாக்காக மக்களிடம் இருந்தவர் அருணகிரிநாதர். அவருக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. ஆனால் வள்ளலாருக்கு அவருடைய சிந்தனைகள் மாறுபட்டதால் எதிர்ப்பு வந்தது. அந்த எதிர்ப்பு என்பது அவர் சார்ந்த சைவத்திலிருந்து வந்தது. சைவ மடாதிபதிகள் தான் அவரை எதிர்த்தார்கள். அவர் பிரிட்டிஷ் ஆட்சியையும் இஸ்லாமிய ஆட்சியையும் உள்வாங்கி, அவர்களுடைய தத்துவத்தையும் உள்வாங்கி, அவைகளோடு இணைந்து விடாமல் சைவ சமயத்திலேயே நின்று கொண்டு மாறுதலையும் சீர்திருத்தத்தையும் பேசினார். அது அவர்களுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. அவர் என்ன சொன்னார், அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, ரெண்டு தான் சொன்னார். கடவுளை அவர் உருவ வழிபாட்டின் பக்கம் நிற்கவில்லை. ஜோதி வழிபாடுதான், இறைவனை ஜோதி வடிவில் கண்டார். ஜோதி வடிவம் என்பது ஒன்றும் சைவ சித்தாந்தத்திற்கு எதிரானது இல்லை. சிவனையே ஜோதி பிரகாசம், பிரகாசம் சிவப்பிரகாசம் என்று சொல்வார்கள். ஆகவே கடவுளை பிரகாசம் என்று சொன்னதிலே அவர்களுக்கு ஒன்றும் கோபம் இல்லை. ஆனால் ஜோதிதான் ஒரே வடிவம் என்று சொன்னபோதுதான் அவர்களுக்கு கோபம் வந்தது. அவர் எதிர்த்து ஏராளமான எதிர் பிரச்சாரங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் நடைபெற்றன.
ஆக இறைவனை எல்லோரும் கருணையுடையவன் என்று சொன்னார்கள். கடவுள் கருணையுடையவர், அவர் வணங்கினால் உனக்கு எல்லாம் செய்வார் என்று சொன்னார்கள். வள்ளலால் ஒருபடி மேலே போனார். கருணைதான் கடவுள்னார். கடவுள் கருணையுள்ளவர் என்று சொல்லாத, கருணைதான் கடவுள். கருணைதான் கடவுள் என்று சொன்னால் கடவுளை அடைகிற மார்க்கமும் கருணை மார்க்கம்னார். இதெல்லாம் மடாதிபதிகளுக்கு பிடிக்கலை. அதனாலே தான் அவருக்கு பெரிய எதிர்ப்புகளெல்லாம் இருந்தன. ஆனால் வள்ளலாருக்கு பிறகு முருகனுடைய பாடல்களை பாடுகிறவர்கள் அண்ணாமலை ரெட்டியார் இப்படி பல பேர் இருக்கிறார். ஆனால் பக்தி இலக்கியம் என்பது 20ஆம் நூற்றாண்டில் சுருங்க ஆரம்பித்து விட்டது. தாயுமானவர் போலவோ வள்ளலார் போலவோ அருணகிரிநாதர் போலவோ ஒருவரை 20ஆம் நூற்றாண்டில் பக்தி இலக்கியத்தால் படைக்க முடியவில்லை. ஏன்? பக்தியே மாற ஆரம்பித்து விட்டது. நில உடைமை சமூகத்தில் பக்தி தேவைப்பட்டது. மக்களை அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் அவர்களை ஒரு கட்டுக்குள் வைப்பதற்கும் கடவுள் தேவைப்பட்டார். ஒவ்வொருவரும் கோயிலுக்கு, நான் பிறந்த ஊர் திருவாரூர், வளர்ந்த ஊர் திருவாரூர், நம்முடைய ரவீந்திரன் போன்றவர்களுக்கு தெரியும். அங்கு வி.எஸ். தியாகராஜ முதலியார் பெரிய பணக்காரர். அவருடைய குடும்பத்திற்கு 6000 ஏக்கர் நிலம். அவர்கள் குடும்பம் கோயிலுக்கு எழுதி வைத்திருப்பது 6000 ஏக்கர். தஞ்சை மாவட்டமே ஒரு 5-6 பேர்கள் இவருடைய கட்டுப்பாட்டில் வந்துவிடும். ஏனென்றால் கோயிலுக்கு கொடு என்பதிலே ஒரு தந்திரம் இருக்கிறது. கோயிலுக்கு நிலம் போகிற போது அந்த நிலத்திலே உழைப்பவர்களை இது சாமிக்கு கொடுக்கிற அப்படின்னு தெய்வத்தின் பெயராலும் கோயிலின் பெயராலும் சுரண்ட முடியும். அதை வெற்றிகரமாக ஆக்குவதற்கான தந்திரம் நிலவுடைமை சமூகத்தில் இருந்தது. ஆகவே அவர்கள் கோயிலுக்கு, ஐயரே என்ன சொல்வார், எது இருந்தாலும் சரி நீங்கள் உடனே நீங்கள் இந்த கோயிலுக்கு தர்மம் பண்ணுங்கப்பார். தர்மம் பண்ணால் இவருக்கு இன்ட்டு லாபம். அதனால் முதலாளிக்கும் லாபம், இவர்களுக்கும் லாபம். முதலாளிக்கு உற்பத்தி குறையாது, நல்ல உற்பத்தியை வாங்கிடலாம். இவருக்கு அக்ரஹாரம் நல்லாயிருக்கும். இதுதான் இருந்தபோது இந்த நிலைமை இன்றைக்கு மாறத் தொடங்கிவிட்டது. முதலாளித்துவ சமூகத்தில் மக்களுக்கு பக்தி இருக்கிறது. கோயிலுக்கு போகிறார்கள், எல்லா விதமான சடங்குகளையும் செய்கிறார்கள். ஆனால் இறைவனை பற்றிய ஞான மார்க்கம் இருக்கிறது அல்லவா, அது குறைய ஆரம்பித்து விட்டது. தத்துவார்த்த ரீதியாக இறைவனை புரிந்து கொள்வது என்பது குறைய ஆரம்பித்து விட்டது. ஏனென்று சொன்னால் இந்த அப்பர் கிளாஸ் இருக்கிறதெல்லாம், மேல்தட்டியிலே இருப்பவர்களுக்கு ஷீரடி போவது வசதி, அங்கே ஒன்றும் கிடையாது. பார்த்துட்டு அப்படி பிரம்மாண்டங்களை பார்த்துட்டு வந்துடலாம். ஆனால் வடலூர் போகணுன்னா திருவருட்பா தெரியணும். இவர்கள் திருவருட்பாவுக்கு எங்கே போவாங்க? ஏனென்றால் அருணகிரிநாதராகட்டும், தாயுமானவராகட்டும், வள்ளலாராகட்டும், இவர்கள் அனைவருமே தமிழோடு இணைந்து தமிழில் தங்களுடைய ஆற்றலை காட்டியிருக்கிறார். தமிழில் ஆற்றலை காட்டியவர்களோடு மேல்தட்டு வர்க்கம் இணைவதற்கு முடியவில்லை. அதனாலே அவர்கள் இப்படியெல்லாம் ஞான மார்க்கம் பேசாத சடங்குகள் சம்பிரதாயங்கள் எங்கே இருக்கிறதோ அதை தேடி அப்படி போகிறார்கள். ஆக நாட்டில் ஞான மார்க்கம் என்பது குறைய ஆரம்பிக்கிறது. முதலாளித்துவ சமூகத்திற்கு ஞான மார்க்கம் தேவையில்லை. அது மக்களை கட்டி போடுவதற்கும் அடக்குவதற்கும் வேறு மார்க்கங்கள் வைத்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் புது புதிய சாமியார்களை உண்டு பண்ணுவார்கள், புது புதிய சாமியார்கள் வருவார்கள், ஈஷா மையங்கள் வரும். நீங்கள் ஞான மார்க்கத்திற்கு பதில் நீங்கள் யோகா செய்யுங்கள் என்று சொல்வார்கள். யோகா என்பது ஒன்றும் நமக்கு புதிதல்ல, திருமூலர் காலத்தில் இருந்ததே யோகா உண்டு. ஆனால் அவர்கள் சொன்ன யோகா வேறு, இவர்கள் சொல்லுகிற யோகா கார்பரேட் யோகா. இப்படி மூக்கை பிடிச்சி இப்படி இழுத்து அப்படி விட்டால் ஒன்றும் ஆகாது, நமக்கு மூக்கடைப்பு இருந்தால் போகும், அதை தவிர இதில் ஒன்றும் ஆகாது. ஆனால் திருமூலர் சொல்லுகிற யோகாவெல்லாம் அப்படி இல்லை, அது அந்த மூக்கிலே உள்வாங்கி அந்த காற்றானது உடல் முழுவதும் சொல்ல வேண்டும், அது போன்ற பயிற்சிகள் எல்லாம் சொல்லுகிறதெல்லாம் முடியாது. ஆக கால இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலாளித்துவ சமூகம் என்பது பக்தி மக்களுக்கு வேண்டும்,
மக்கள் கோயிலுக்கு போக வேண்டும். சாஸ்திர சம்பிரதாயங்கள் பழக்க வழக்கங்களை அப்படியே கைப்பற்ற வேண்டும். ஆனால் அது எந்த மாறுதலுக்கும், அதாவது தங்களுக்கு ஏற்ற மாறுதல் அல்லாத வேறு மாறுதல்களுக்கு இட்டு செல்லக்கூடாது. இவர்களுடைய மூளையை சலவை செய்ய வேண்டும். முன்பெல்லாம் வீட்டில் பெயர் வைத்தால் அவர்கள் இருக்கிற ஊரிலே எந்த கோயில் இருக்கிறதோ அந்த சாமியின் பெயரை வைப்பார்கள், குலதெய்வத்தினுடைய பெயரை வைப்பார்கள், தாத்தாவினுடைய பெயரை வைப்பார்கள். இப்போதெல்லாம் பெயர் அப்படியே வைக்கப்படுகிறது. ஆக பக்தியிடமிருந்தும் லோக்கல் கோயிலிடமிருந்தும் மக்கள் அந்நியப்பட்டு விட்டார்கள். அவர்களுக்கு தங்களுடைய குலதெய்வத்தின் பெயர் வைக்க வேண்டும் என்பதிலே ஆர்வம் இல்லை. வடமொழி கலந்த பெயர் வர வேண்டும். நான் கேட்டேன் ஒரு வீட்டில், அவரை சொன்னால் என் பையன் பேர் வருண் என்று சொன்னார். ரொம்ப மாடர்னாக இருக்குது அப்படி. வருண்னா என்ன அர்த்தம்னு கேட்டேன். ஏன்னா எல்லோரும் பேர் வைக்கிறாங்க வருண் நல்லா இருக்குன்னு, நானும் வச்சுருக்கேன் அப்படின்றார். வருண்னா ஒன்றும் இல்லைங்க, தமிழில் மாறிங்க. மாறி மாரிமுத்துன்னு சொல்கிறது இல்லை, மாறி தான் வருண். வருணாசினின்னா மாரியம்மான்னு அர்த்தம். இப்படி பெயர்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் அதை மாறி மாரியம்மா அப்படின்னு சொன்னால் அது அவ்வளோ செயலாக இல்லை நினைப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் ஏற்படுகிற மாற்றம் என்பது பக்தியும் வாழ்க்கையும் விலக ஆரம்பிக்கிறது. எதிராக சொல்வதுதான் திருவாசகம் என்று சொல்கிற பதில் தான் என்று சொல்வார்கள். ஆனால் அதை பற்றியெல்லாம் பேசுவதற்கான அவகாசம் கிடையாது. என்னங்க மால்ங்கிறது திருமால் என்று சொல்கிறார்கள். அதாவது அவங்க முதல் முதல் நாகரிகம் வந்ததே முல்லை நிலத்தில் தானே. முல்லை நிலத்துக்கு பிறகுதான் வருது நிலம். முல்லை நிலத்தில் தான் நான் தான் சொன்னேன், பெண் அடிமையாவதே முல்லை நிலத்தில் ஆரம்பமாயிடுது. இவங்க வீட்டில் உட்காந்து தயிர் பால் வெண்ணெய் நெய்ன்னு பண்ணிகிட்டு இருக்க அவன் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு மேய்ச்சலுக்கு போகிற போது இந்த பிரிவு வந்து விடுகிறது. அது பிறகு போக போக ஆழமாகிறது. மால் என்பது திருமால் தான். நம்பல ஆனாலும் கோயிலுக்கு போறாங்க, ஆனாலும் கோயம்புத்தூருக்கு போறாங்க, ரவிசங்கர் போறாங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இல்லை அதான், அதாவது இல்லை இல்லை, இந்த கார்பரேட் சாமியார்கள் வந்தது யாருக்காகன்னா, இந்த கார்பரேட்டுகளில் வேலை பார்த்து நிறைய சம்பாதிக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு பணத்தை வச்சுட்டு என்ன செய்கிறது? ஆக இவங்க அங்கே போவதற்கு அதாவது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள். இந்த கீட்ஸ் சொல்லுவார் வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப்னு, அது மாதிரி இவர்கள் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிட்டு அங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. ராமானுஜரை பற்றி நான் ஏற்கனவே எழுதியிருக்கிற புக்கில் எழுதியிருக்கேன். அந்த போராட்டம் பற்றி சைவ வைணவ போராட்டங்கள் ஒரு மறுவாசிப்புன்னு எல்லா புத்தகத்துலேயும் சொல்லியிருக்கிறதையும் ஒரு முக்கால் மணி நேரத்தில் சொல்ல முடியாதுங்கிறது தான். ஆண்டாள்லாம் ரொம்ப பின்னாடி, பின்னாடி தான், ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு. அவங்க தான் முதல்ல வந்து குரல் கொடுக்கிறார்கள். அதாவது காரைக்கால் அம்மையார் தான் முதல் ஆள். காரைக்கால் அம்மையாருடைய பதிகம் தான் முக்கியமாக முதல்ல. அவர் டென்த்தெல்லாம் இல்லை, திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசருக்கும் முன்னால் இருந்தவர் காரைக்கால் அம்மையார். ஆறாம் நூற்றாண்டு காரைக்கால் அம்மையாருடைய பதிகங்களை படிச்சிங்கன்னா ஆண்டாள் பதிகம் ஒன்றுமே இல்லைன்னு உங்களுக்கு தோணும். இன்னைக்கு எழுதுகிற பல பேருடைய எழுத்துக்களை ஆபாசம்னு சொல்கிறீங்களே, நீங்கள் காரைக்கால் அம்மையாரை படிக்கணும். யாருடைய ஆட்சி? ஆமாம், அது விழுந்துருது. அதுக்கிற விழுவதலை வீழ்ச்சி அடைக்க செய்வதில் இவர்களுக்கு ஒரு பங்கு உண்டு. திருநாவுக்கரசருக்கும் திருஞான சம்பந்தருக்கும், திருநாவுக்கரசர் பல்லவன் யார், சமண மதத்தை சேர்ந்தவன், சமண மதத்தில் இருந்தவன் சைவத்துக்கு மாற்றுறாரு. பாண்டியன் சமண மதத்தில் இருந்தவன், அவனை சம்பந்தர் மாற்றுறாரு. பெரியாருடைய திராவிட இயக்கத்திற்கே முன்னோடி பக்தி இலக்கியம் தான். ஆமாங்க, ஏனென்றால் இந்த பக்தி இலக்கியங்கள் இரண்டு விஷயங்களை பேசின. ஒரு விஷயம் பிராமண எதிர்ப்பு, சமஸ்கிருத எதிர்ப்பு. இந்த சமஸ்கிருத எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பினுடைய தொடர்ச்சி தான் மறைமலையடிகள், தனித்தமிழ் இயக்கம் இவையெல்லாம்.
ஆக நீங்கள் இவங்க இந்த வள்ளலார் எதுக்கு தூக்கி பிடிக்கிறாங்க? வள்ளலார் இதற்கு எதிராக இருந்தார், சமஸ்கிருதத்துக்கு எதிராகவும் பிராமணர்களுக்கு எதிராகவும் இருந்தார். அதனால தான் பெரியார் வந்து வள்ளலாருக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தார். அதெல்லாம் பேசுவதற்கு அவகாசம் கிடையாது. இந்த சூழ்நிலை என்பது ஒரு கார்ப்பரேட் ஹவுஸ்களுடைய வளர்ச்சி, ஒரு முதலாளித்துவ சமூகத்தினுடைய வளர்ச்சி ஏற்படுமானால் எதிர்காலத்தில் பக்தி இருக்கும், பக்தி இலக்கியம் இருக்காது என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். Now I will say we need to give him a big applause for Mr. Senthil Nadin for giving such a wonderful coverage about this whole concept. Enga appa pesra maya indha enakku enga appa vande rendu vishayam sonnaru. Onnu vande naanga Jammu and Kashmir ku kootun poyirundhom chinna pasangala irumbodhu holiday ku anga vande Hadimba angra oru temple kootittu poi damman paaru இது வந்து நம்ம ஊரில் இருக்க அதே அம்மன் தான் அப்படின்னாரு. கரெக்ட், நான் அதை பார்த்தேன். அந்த இதெல்லாம் சிலையெல்லாம் பார்த்தா நம்ம ஊரில் இருக்க அம்மன் மாதிரி. எங்கள் அப்பா இதுக்கும் டெம்பிளுக்குலாம் வரவே மாட்டாங்க, ஒரு டூரிஸ்ட் மாதிரி எங்களை கூட்டிகிட்டு போனார். அடுத்தது வந்து அவர் கேட்டார், இந்த ஊரில் எங்கேயாவது நீ முருகரை பார்க்குறியா பாரு, இருக்கவே மாட்டார் அப்படின்னாரு. நான் பார்த்தோம், எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது ராமர் இருந்தாங்க, சீதா இருந்தாங்க, விநாயகர் இருந்தார், சிவா இருந்தார், பார்வதி இருந்தார், முருகர் காணவே காணும். So I could understand the concept of avara ketta kadavula panni illa illa ngiringa ye illa nu solringa appadi bushwa theory dama idu vandu kadavul illa na avanga or holding a vandu hold pandrathukaga edha or bayam kamikkanum or thalaivarku vandu edha or bayam kamikkanum andha kaalathila adukku vandu avanga utilize panikka or medium da vandu kadavul appadi enga appa oda strong concept so adhe da ivaru pratipalikkira maari irundhinga and I thank Mr. Vijayan, Mr. Rajan, and the entire team for organizing this program. On behalf of my mother, Mrs. Vasanthi, my brother, Madan, and his family, my husband, Anand, and my son, and myself, for giving me this opportunity for us to again rejoice the thoughts of my father, because he's not there. By this one meeting, we are able to see what are all he would have said, what he has said, and what would he be saying. I'm able to recollect all that. So I once again thank you all for this great honor for my father. Thank you.